தங்கமணி 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 எடுக்கிற வாழ்க வாழ்க்கிறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள், அதுக்காகத்தான். ஏயா, நான் என்ன கட்சி தலைவனா இல்ல வட்டமா மாவட்டமா, இந்த பிறந்த நாள் தெரியாமலே பிறந்த நாள் கொண்டாடுறது, இந்த வாழ்க்கைன்னு கோஷம் போடுறது, வளர்கன்னு கூச்சல் போடுறது, மாலை போடுறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதப்பா. அண்ணே, உங்க நல்ல மனசு புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு நாங்க மாலை எல்லாம் வாங்கிட்டோம், மன்னிச்சிருங்க. யோ, சீக்கிரம் வாங்க, மாலை கொடுத்து பணத்தை வாங்கிக்கோ. இருக்கா, ஒரு பேச்சுக்கு சொன்னா யாரா நீ? மாலை கடனுக்கு வாங்கினியா? இல்ல, பணம் கொடுத்தா வாங்கினே. என்ன பணம் கொடுத்தீ? கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தீங்க, போறீங்க. இப்ப நான் எங்க போயிட்டு இருக்கேன் தெரியுமா? தெரியல. பிளட் டொனேஷன் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கேன். ஏன் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கு பொதுமக்களுக்கு நான் செய்யற சேவை பிளட் டொனேஷன் பண்றது தான். ஜாங்கிரி தலையா, நல்ல காரியத்துக்கு போகும்போது ஏன்டா நாய் மாதிரி உள்ள விடுறேன்? அதையே கேக்குறீங்க. காலம் காத்தால குடிச்சிட்டு வந்து வீடு வீடா கொண்டு எல்லாம் தேடுறான். என்னன்னு கேட்டா இப்படித்தான் அழறான், ஒண்ணு பண்ண மாட்டேங்கிறான். எங்க வச்ச, எதை வச்ச, எப்படி வச்ச? அதை சொல்ல மாட்டேனே, அது பரம ரகசியம். பரம ரகசியம்னா இங்கேடா வந்து கத்துறான்? என்ன நாயி நாயி, ரத்தம் கொடுக்க போனவன ரத்தம் ஏத்த வச்சிட்டியாரா? இது நாங்க வாழ்ந்து வாழ்ந்து அடையா காந்தியா கல் பண்ணு. यहाँ से भाग जाओ, जाओ। ये उयरे पड़ा माटो। अगर तुम लोगों ने जगह खाली नहीं की तो बेमौत मारे जाओगे। Oh!
சக்தி இவங்கலாம் யாரு ஏன் நம்மள காலி பண்ண சொல்றாங்க இங்க மட்டும் இல்ல மும்பையில தமிழர்கள் வர எல்லா ஏரியாலயும் இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு நம்ம எல்லாரையும் காலி பண்ணிட்டு கோடி கணக்க சம்பாதிக்க நினைக்கிறாங்க இது நம்ம இடம் இங்க நம்ம சுதந்திரமா வாழலாம் யாருக்கும் பயந்துகிட்டு நம்ம உரிமையை விட்டு கொடுக்க வேண்டாம் அண்ணே நல்ல வேளை நீ வந்த இல்லனா நாங்க எல்லாம் என்ன கதி இருக்கும் என்று தெரியாது ஆமா சக்தி எங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தான் சீத்து வைக்கிற எங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்படுற நீங்கள் தெய்வ மாதிரி ஐயா இந்த இடத்துக்கு வந்த என்ன வளர்த்து ஆளாக்குனதே நீங்க எல்லாரும் தான் இப்ப தெய்வம் அறியுதுன்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து என்ன பிரிச்சாதீங்க என்னைக்குமே நான் உங்க வீட்டு பிள்ளைதான் இந்த பம்பாய் தமிழ் சங்கம் ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆக போகுது இந்த வெள்ளி விழாவை எப்படி சிறப்பா கொண்டாடலாம் அப்படிங்கறத பிளான் பண்றதுக்காக தான் இந்த கமிட்டி மீட்டிங் இப்ப பம்பாயில வாழற தமிழுங்க நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க எப்ப என்ன நடக்குமே தெரியல யாரோ ஒரு சில நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக தமிழங்க வாழ்ற சேரிப்பகுதியில கலவரத்தை உண்டு பண்ணி அங்கிருந்து அவங்களை காலி பண்ண வச்சு அங்க பெரிய பெரிய ஃபிளாட் கட்டி வித்துறாங்க இந்த வெள்ளி விழாவை நம்ம கொண்டாட போறதே இங்க வாழ்ந்துகிட்டு இருக்க தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பா இப்படி ஒரு சங்கம் நடந்துகிட்டு இருக்குன்னு கலவரத்தை உண்டாக்குறவங்களும் அரசாங்கமும் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அந்த காலத்துல ரொம்ப பேர் நிறைய கஷ்டப்பட்டு பம்பாயில இந்த சங்கத்தை ஆரம்பிச்சாங்க அதுல முக்கியமானவங்க பசும்பொன் கிராமத்தை சேர்ந்த சந்தன பாண்டியன் அவர் பெரிய ராஜ பரம்பரையை சேர்ந்தவர் ஆனா இப்ப அவர் உயிரோட இல்ல அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க பசும்பொன் கிராமத்து அரண்மனையில இருக்காங்க மத்த எல்லாரும் இந்த விழாவுக்கு வரத்துக்கு சம்மதத்தை தெரிவிச்சிட்டாங்க ஆனா சந்தன பாண்டியன் மனைவி கற்பவல்லி அம்மா கிட்ட இருந்து மட்டும் இதுவரைக்கும் எந்த விதமான பதிலும் வரல பதில் வரலங்கிறதுக்காக நம்ம சும்மா இருக்கூடாது சார் கண்டிப்பா அவங்க வரத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அதனாலதான் நாங்க நேர்லயே போய் அவங்க அழைச்சிட்டு வரதா முடிவு பண்ணிருக்கோம் அதுக்காக நாங்க ரெண்டு பேரும் நாளைக்கே பசும்பொன் கிராமத்துக்கு புறப்படுறோம் அந்த அரண்மனைக்குள்ள போயிடுச்சு என்னடா செய்யறது வேற பண்டு வாங்க வேண்டியதுதான் எங்க அப்பா தெரிஞ்ச தோலை வச்சிருவாரு அரண்மனைக்குள்ள போனா என்ன நடக்கும் தெரியல யாருக்கும் தெரியாம நைசா போய் எடுத்துட்டு வரேன்டா அறிவுதா அப்ப உயிரோடு இருக்கணும்னா அரண்மனைக்குள்ள போக கூடாதுன்னு எப்பவாவது சொல்லி கொடுத்தியா சொல்லி கொடுக்கல என் தப்பு தாங்க அரண்மனைக்குள்ள யாரோ இதுவரைக்கும் வந்ததும் கிடையாது இதுவரைக்கும் யாரும் வெளியே போனதும் கிடையாது அதுக்கு மீறி எல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்க அவ்வளவுதான் சொல்லிட்ட வண்டியை நட்டுங்க இனிமே வீட்டை விட்டு வெளியே போனா கைய கலோடிப்ப போன உள்ள நீ யாரும் எங்க இருந்து வர்றீங்க நாங்க பம்பாயில இருந்து வரோம் அரண்மனைக்கு போற வழி எது அரண்மனைக்கா அரண்மனை போற வழி தெரியுமா உங்களுக்கு அரண்மனைக்கா இந்த ஊர்ல யார கேட்டாலும் சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க உங்களுக்காவது வழி தெரியுமா எனக்கும் தெரியாது வழி தெரிஞ்ச கூட கூட்டு போற வாங்க ஓம் ராஜாதி ராஜாய பிரபத்யதாதினே
नमो वयम् वैश्रवणाय गुर्महे समेतापाण्डवदामायमह्यम् कामेश्वरो वैश्रवणो दधातु कुबेराय वैश्रवणाय महाराजाय नमः। अल्पर आरती एडतेंगा மன்னிச்சுங்க தம்பி, அவ புதுசு, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. கூட்டு வந்த அறிவு கட்ட முட்டம் வந்துட்டானுங்க. ஐயா, இவங்க பாம்பே தமிழ் சங்கத்துல இருந்து வந்திருக்காங்க, அரண்மனைக்கு போகணுமா? அவரை ஏன் அடிக்கிறீங்க? நாங்க பம்பாய் தமிழ் சங்க வெள்ளி விழாவுக்கு சந்தன பாண்டியன் மனைவி கற்பக வழியை அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கோம். ஆமா, நீங்க யார் சார்? கேள்வி எல்லாம் நான் தான் கேட்கணும் சார். நீங்க நடந்துக்கிற முறையே சரியில்லை, கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கங்க. சரிங்க. தன்னாடி கேட்டுனா இந்த ஆளு கண்ணு தெரியாது, மெஷினை கேட்டுனா உனக்கு காதே கேட்காது. இந்த லட்சணத்துல ரெண்டு பேரும் போகாத ஊருக்கு வழியால வர்றீங்க. கொஞ்ச நாள் ஆனா நீங்களே போய் சேர போறீங்க. இது அரண்மனை பேர் போய் பேசாதனமா? என்னைய இன்சல்ட் பண்ற? நான் யார் தெரியுமா? ஐ ஆம் தி செக்ரட்டரி ஆஃப் பாம்பே தமிழ் சங்கம். ஐ வில் டேக் ஆக்ஷன் ஃபார் யுவர் இன்டீசன்ட் பிஹேவியர். மைண்ட் யூ. போங்கடா, கதை பேசிட்டு சொட்ட ஏறா உள்ள. நீ ஏறா. பேர் பண்ணியனப்பா. நான் வீட்டுக்குள்ள போறதுக்கு கார் ஊருக்கு அந்த பக்கம் இருக்கணும், இல்லனா காரையே கொளுத்திடுறேன். நீங்க வாழ்க்கை பூரா துடிச்சுக்கிட்டே இருக்கணும், அதை நான் பாத்துக்கிட்டே இருக்கணும். டேய் வாங்கடா. என்னடி பாத்துக்கிட்டே இருக்கீங்க? பழக்கம் போல என் வேலைக்காரங்க காலில் விழுங்கடி. வாங்கடி. டேய் அன்னைக்கு நீங்க ரசிச்சீங்கல்ல, இன்னைக்கு நான் ரசிக்கிறேன். அறிவு கட்டவனை, இந்த துரப்பாண்டி குடும்பத்துல இதுவரைக்கும் குறி தப்புனதே கிடையாது, தெரிஞ்சுக்கோ. பாரு, வாங்க. தானா தானா ஸ்டேஷன்ல ஏதாவது கலாட்டாவா? பசங்களை அனுப்பவா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்க விஷயமா தான் பார்க்க வந்தேன். ஏன் விஷயமாவா? உட்காருங்க, சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, பாம்பே தமிழ் சங்கத்துல இருந்து ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க. தம்பிக்கு அவங்க யாருன்னு அடையாளம் தெரியல, அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாரு. ஓ, இப்ப அவங்க எங்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால என்ன இப்ப அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா?
அதுக்காக இல்ல. பின்ன அரண்மனையில் இருக்கிற சந்திரபாண்டிய மனைவியே பாம்பேல ஒரு விழாவுக்கு கூட்டு போகணுமா? நீங்க கொஞ்சம் அனுப்பிச்சு வச்சா நல்லா இருக்கும். இப்ப நீ திரும்பி ஸ்டேஷனுக்கு போறியா இல்லையா? சொல்லியா சொல்லியா சார், ஸ்டேஷன் நான் சொல்றத கேளுங்க. வந்திருக்கிறவங்க பாம்பே தமிழ் சங்கத்தோட தலைவருங்க. ஒன்னு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர், இன்னொருத்தர் டெல்லி மினிஸ்டர்ட்ட பெர்சனல் செக்ரட்டரி வேலை பாக்குறவரு. நல்ல வேலை அவங்க எங்கிட்ட வந்ததுனால அவங்க சமாதானப்படுத்திட்டு நான் இங்க வந்திருக்கேன். இல்லையா மெரிட்ரியா? இந்த ஊர்ல நீங்க எது வேணாலும் செய்யலாம், நான் கண்டுக்கவே மாட்டேன். ஆனா இப்ப நான் சும்மா இருந்துட்டேன்னா வந்திருக்கிறவங்க மினிஸ்டர் வரைக்கும் போவாங்க, அப்புறம் பிரச்சனை நம்ம ரெண்டு பேருக்கும் தான். பிரச்சனை உனக்கு வந்தாதான் வரும், எனக்கு வராது. அப்படி வந்தாலும் நான் பாத்துக்கலையா? உனக்கு பயமா இருந்தா அந்த காசி சட்டையை தூக்கி போட்டு இங்க வந்து வேலை செய். 100 ரூபாய் மேல சம்பளத்துல நான் போட்டு கொடுக்குறேன் சார். நான் அதுக்காக சொல்ல. என்ன இத்தனை நாளா உங்களுக்கு எதுக்கு தைரியம் இல்லாத அந்த பொம்பளை வேலை? இனிமே என்ன செய்திட முடியும்? தயவுசெய்து அனுப்புவீங்க. 20 வருஷத்துக்கு வயிறாகியாது. ஒரு தாய்க்கு ஒரு மகன் செய்ய வேண்டிய கடமை. நீ இல்ல உன்ன மாதிரி எத்தனை போலீஸ்காரன் வந்தாலும் சரி, எத்தனை மினிஸ்டர் வந்தாலும் சரி, அரண்மனைக்குள்ள இருந்து ஒரு மூச்சு கூட வெளியே வராது, பறவும் விட மாட்டேன். இந்த வேல்கம்புக்கும் வீச்சர்வாளுக்கும் கூட பயப்படாத மிகப்பெரிய வீரன் நினைச்சேன். இப்பதான் புரியுது நீங்க ஒரு சாதாரண பொம்பளைக்கு பயப்படுற மிகப்பெரிய கோழைன்னு. பசும்பொன் கிராமத்து பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, அரண்மனையிலிருந்து பெரியம்மா பல வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வர போறாங்க. அவங்க வெளியே வரும்போது எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். அவங்களை யாரும் பார்க்க கூடாது, பேசக்கூடாது. அப்படி பார்க்க நினைச்சாலோ பேச நினைச்சாலோ அவங்க உயிருக்கு துரப்பாண்டி ஐயா உத்தரவாதம் கிடையாது. பெரியமா பெரியமா, நானும் வரேன் பெரியமா. சொன்ன கேளு. வேண்டாமா பெரியமா? நில்லு பெரியமா, நானும் வரேன் சொல்றல்ல. அக்கா நீ அவசியம் போயாகணுமா? எங்களுக்கு பயமா இருக்குக்கா. இத்தனை வருஷமா இங்க வெயில் மாதிரி அடப்பட்டு கிடந்திருக்கோம். இப்பதான் முத முதல்ல இங்கிருந்து வெளியே போக ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இது கடவுளா பார்த்து நமக்கு காட்டின ஒரு நல்ல வழி நினைச்சுக்கங்க. இதன் மூலமா நிச்சயமா நமக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் பிறக்கும்னு நான் நம்புறேன். நினைச்சுக்காதீங்களும் கிராமத்தில் இருக்கிற கட்டுப்பாட்டை பத்தி எங்களுக்கு தெரியும். ஆனா விதவைகள் இருக்கிற வீட்டுக்கு போகக்கூடாது, அவங்க கிட்ட பேசக்கூடாதுங்கிற அளவுக்கு கட்டுப்பாடு இருக்குன்னு போலீஸ் ஆபீசர் சொன்னப்பதான் எங்களுக்கு தெரியும். எப்படியோ எங்க விழாவுக்கு நீங்க வரணும்னு நாங்க ரொம்ப ஆசைப்பட்டோம். நீங்க வர்றீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன வந்து பாரு அக்கிரமத்தை.
இது பேர் அக்கிரமால தங்கமணி புருஷம் பண்ணாங்க நெருக்கமா இருக்கணும் ரொம்ப நெருங்கிட்டாங்கன்னா கடைசியில் சுருங்கி போயிடுவாங்கப்பா பாரு சரிசமா புடிச்சிருக்கானே புருஷன் குண்டா இருந்து பொண்டாட்டி ஒல்லியா இருந்தா ஈகோ பிராப்ளம் வந்துருமே ஈகோரா புடிச்சிருக்கான் பாரு அட சின்னம் ஜெரிசிங்களா இப்படிதான் பாருப்பாங்க விடு இதுக்கு சின்னம் ஜெரிசிலாம் ரொம்ப நக்கல் தான் உனக்கு அம்மா சவாரி எங்க ஜமாய் போட்டு தாக்கு வைக்கோ வைக்கோ இதுகளுக்கு எதுக்கு மீட்டரு हम लोग हस्बैंड वाइफ नहीं है तुम्हें हम दोनों लव बर्ड है என்னது நீங்க லவ் பேட்டா இது என்ன ஹோட்டல் ரூம் நினைச்சீங்களா மூஞ்சுக்கு மூஞ்சி கடிச்சிக்கிறீங்க கெட் அவுட் ஏய் செல்லமா நகை நகை கெட் அவுட் செல்லமா செல்லவா இருங்க உங்க ரெண்டு பேரும் அரபிக் கடல கொண்டு போய் இறக்கண்டா வாங்க சார் ஊர் போயிட்டு வரீங்களா ஆமா தம்பி பசுமன் கிராமத்துல இருந்து இவங்களை கூட்டிட்டு வரோம் நம்ம பொம்மை தமிழ் சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்தாரு சந்தன பாண்டியன் அவருடைய மனைவி கற்பவல்லி அம்மா இவங்க தான் வணக்கம் அம்மா இவர் பேர் சக்தி இவர் சாதாரண டாக்ஸி டிரைவரா நினைச்சாதீங்க இந்த ஏரியாவில யாருக்காவது ஏதாவது பிரச்சனை உண்டா அதை உடனே தீர்த்து வைப்பார் அதுவும் முக்கியமா தமிழர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா முன்னாடி நிக்கிற முதல் நாள் இவரா தான் இருப்பார் வாங்க போலாம் நீங்க பம்பாயில எங்கயாவது போகணும்னு நினைச்சா நம்ம சக்தியோட டாக்ஸிலேயே போயிடலாமா என் வீடு பக்கத்துல தான் இருக்கு நீங்க எப்ப கூப்பிட்டு நான் வரேன் அப்புறம் சக்தி நம்ம சங்கத்தோட கெஸ்ட் ஹவுஸ் 7th ஃப்ளோர்ல தான் இருக்கு தெரியும் சார் ஓகே இந்த சக்தி பாபுஜி मेरा बच्चा बहुत बीमार है दवा के लिए पैसे नहीं है आप कुछ मदद कीजिए ना चार दिन हुआ डॉक्टर के पास लेके नहीं गया तीन दिन से काम वाम कुछ नहीं मिला अच्छा ये लेना डॉक्टर बोले के जाओ भगवान आपका भला करे பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருக்கு மாப்பிள்ளையே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்புறம் என்ன கல்யாண தேதி நிச்சயம் பண்ண வேண்டியதானே கொஞ்சம் பொறுங்க தட்டி வரட்டும் அவனுக்காக தான் வெயிட் பண்றான் வந்தோம்னு ஆரம்பிச்சுக்கலாம் அட தட்டுப்படுன்னு மாத்திட்டு சோத்த போடுங்கப்பா ஏய் இது என்ன முடியாண்டி விலாசா நீ கேட்டு சோறு போடுறதுக்கு மூடிட்டு உட்கார்றா எங்க அண்ணன் இல்லாம ஒண்ணு நல்ல கருமை நடந்ததுல அவரு வந்த பிறகு ஆரம்பிச்சுக்கலாம் என்னப்பா கடைசி நேரத்துல குழப்பறீங்க பொண்ணுக்கு தான் கூட பிறந்த அண்ணன் தம்பி யாரும் இல்லைன்னு சொன்னீங்களே ஏய் குழப்பத்துக்கு பிறந்தவன கூட பிறந்தா தான் அண்ணனா புறக்காட்டி அண்ணன் இல்லையா நீ நிச்சயத்துக்கு வேண்டா போ போ சக்தி வந்தா சொல்லிக்கலாம்ப்பா கெட்ட நேரம் வர்றதுக்குள்ள தட்ட மாத்துவீங்க கெட்ட நேரம் இனிமே ஒருக்க தனியா வருதா அதான் மண்ட ரூபத்துல வந்திருக்க ஏண்டா இது நீ பிறக்கும் போதே இருந்தா இல்ல வரைஞ்சதா நானே வரைஞ்சது போய் தண்ணி வச்சு கழுவிக்கோ போ சக்தி மாமா வந்தாச்சு வணக்கம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அனுப்பிச்சலாமா தட்ட மாத்தீங்க சத்தம் மாத்தியாச்சு அப்புறம் என்ன பாட்டுதா வெறும் பாட்டு மட்டும் தானா ஆட்டம் உண்டா Oh,
தங்கத்தை விருந்து வைப்பேன், தங்கத்தை அடக்கி தங்கத்தை நிறுத்தி வைப்பேன். जी आप यहाँ वो हराम जाए मद्रासी लोग झोपड़ी पट्टी खाली नहीं कर रहे, ऐसा पहले बार मेरा जिंदगी में हुआ है। जी आप चाहते क्या है? 24 घंटे के अंदर वो झोपड़ी पट्टी खाली होना चाहिए। तुम क्या करोगे, कैसा करोगे, मुझे कुछ ना मालूम। अरे वो मद्रासी लोग कान खोल के सुन लो, 24 घंटे के अंदर अंदर ये सारी झोपड़पट्टी खाली हो जानी चाहिए, समझे? என்னது 24 மணி நேரத்துல இங்க இருந்து காலி பண்ணுமா? 24 வருஷமா இங்க நாங்க இருக்கோம், நாங்க ஏன் காலி பண்ணணும்? பக்வாஸ் பங்க இருக்கு. யோ நிப்பீங்களா? நீங்க யார் எங்க காலி பண்ண சொல்றதுக்கு? நாங்க காலி பண்ண மாட்டோம். நான் ஆخري பார் பூஸ்தா ஹூ, காலி கரோகே நஹி, காலி பண்ண மாட்டோம், காலி பண்ண மாட்டோம். अगर तुम लोग खाली नहीं करोगे तो हम करवाएंगे, समझे? Thank you.
में जगह खाली नहीं थी तो यहाँ की सब लड़कियों का यही हाल होगा। चलो பம்பாய் தமிழ்ச் சங்கம் ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருந்த காலம் சென்ற திரு சங்கரபாண்டியின் மனைவி கற்பவல்லி அம்மாள் அவர்களுக்கு ஷீலா அவர்கள் சால்வையை அணிவிப்பார்கள். இப்பொழுது இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை இருந்திருக்கும் பிரபல தொழிலதிபர் திரு அமர்சேட் அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம். தமிழர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கொஞ்ச நாள் நான் தமிழ்நாட்டில் வாழ்ந்தது. தமிழனுக்கு ஒரு கஷ்டம் வந்தா என்னால தாங்க முடியாது. அவங்களுக்காக உயிரை கொடுக்கவும் நான் தயாரா இருக்கேன். அம்மா சார்,
நீ கோடி கணக்க பணம் சம்பாதிக்க தமிழர் இடத்துல காலி பண்ண. ஆனா நாங்க இருக்க இடத்தவனால காலி பண்ண முடியலன்னு அநியாயமா போலீஸை வச்சு அப்பாவி பெண்களை கற்பழிக்க வச்ச. உன்ன மாதிரி பணமும் பதவியும் இருக்கிற வெறி பிடிச்ச முருகங்க சும்மா இருக்க அப்பாவி தனங்களை தூண்டிவிட்டு அது இந்திக்காரனுக்கும் தமிழருக்கும் இந்துவுக்கும் முஸ்லீமுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையா மாத்தி அது எரிய நெருப்புல குழி காய்ங்க. உன்ன மாதிரி கம்பால ஒருத்த இல்லைன்னா இங்க தமிழனுக்கு எந்த பிரச்சனை இருக்காதா? சரணடை தப்பிச்சு போயிருங்க இல்லன்னா நாங்க எல்லாம் செத்து போயிருவோம். நீ எங்களை காப்பாத்துற தெய்வம், நீ ஜெயில இருந்து கஷ்டப்படுறத எங்களால பொறுத்துக்க முடியாது. போயிரு சக்தி, தயவு செஞ்சு போயிரு. நான் ஜெயிலுக்கு போகாம இந்த ஊர் விட்டு போனா நீங்களா சந்தோஷப்படுவீங்களா? நான் இந்த ஊர் விட்டு போற. ஆமா சக்தி, எந்த நேரம் போலீஸ் வரும்னு நமக்கே தெரியாது. நம்ம எப்படியாவது தப்பிச்சு மெட்ராஸ் போயிடலாம்ப்பா. நீ எதுக்கு என் கூட வர சக்தி? உன்னை நான் உசுரா நினைக்கிறேன். நீ அப்படி நினைக்கலன்னா நீ மட்டும் போ. தங்கமணி, நினைச்சாலே உடம்பெல்லாம் நடுங்குது. நம்ம சக்தி இப்படி பண்ணுவான்னு என்னால நம்பவே முடியல. அவன் இடத்துல நான் இருந்திருந்தா நானும் இதே காரியத்தை தான் செஞ்சிருப்பேன். பெண்களை கற்பழிக்கிறத யார்தான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? நாம செஞ்ச பெரிய தவறு அந்த ஆளை நம்ம விழாவுக்கு தலைமை தங்க வச்சதுதான். சக்தி அவனை வெட்டினதுல எந்த தப்பும் இல்லை. ஏமா பேச மாட்டேங்கிறீங்க? நானும் ஆரம்பத்திலேருந்து பாக்குறேன், நீங்க எப்பவும் மௌனமாவே இருக்கீங்க. நீங்க இப்படி இருக்கிறத பார்த்தா உங்க மனசுல ஏதோ பெரிய குறை இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க ஒரு துர்காதேவி கோவில் இருக்கு, ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நீங்க அங்க போய் உங்க மனசுல இருக்கிற குறையெல்லாம் சொன்னீங்கன்னா அவ நிச்சயமா தீட்டு வைப்பா. போற வழியில் தான் இருக்கு, பார்த்துட்டு போயிடலாமா? சோளத்தை எடுத்து அரக்கனை கொள்ள இன்னைக்கு பொண்ணுங்க கற்ற சூறையாடுற பாவங்கள் ஒருத்தன் கையில் அறிவாளை கொடுத்து உடனே அழிச்சான். பிறந்ததுல இருந்து எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காம வீட்டுக்குள்ளேயே திறப்பட்டிருக்காள் ஒரு சின்ன பொண்ணு. அவளை வாழ வைக்கணும்னு உனக்கு தோணலையா? இந்த அரண்மனை விட்டு எப்ப வெளியே வருவோம்? நம்ம குடும்பத்தை காப்பாற்ற ஒரு வழி கிடைக்குன்னு நினைச்சிருக்கேன். ஆனா கூடவே ஒருத்தர் நினைச்சு அந்த ஊமையாக்கிட்டே உனக்கு கொடுக்க இப்ப என்கிட்ட ஏற்றுவும் இல்லை. என் ஊரை தவிர நீ உயிரை எடுத்துக்கோ. என் உமாவை வாழ அந்த பாவிக்கிட்ட இருந்து எங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கொடு. நீ எந்த ரூபத்துல வருவேன்னு எனக்கு தெரியாதும்மா, ஆனா நீ வரணும், நீ வரணும். Oh!
என்னாச்சு? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் யாருக்கிட்டே எந்த உதவியும் கேட்டதில்லை. இப்ப முதன் முறையா உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க போறேன். என் கூட என் அரண்மனைக்கு வரணும். என்ன காப்பாத்தணும் நினைக்கிறீங்களா? உன்னை காப்பாத்திக்க மட்டும் இல்ல, எங்களையும் காப்பாத்திக்கதான். ஒரு வீட்டுல பச்சை தண்ணி குடிச்சா கூட அதுக்கு பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறவனா? நீ அங்க வந்து சும்மா இருக்க வேண்டாம். அரண்மனைக்கு காவலனா இரு. நான் ஒரு குலகாரன் தெரிஞ்சோம், என்ன வர சொல்றீங்களா? ஒரு கெட்டவனை கொலை செஞ்ச நீ என்ன பொறுத்த வரைக்கும் நல்லவன். அதுக்கு இல்லைங்க சத்தி. சத்தி எங்க போறது தெரியாம முடிச்சுட்டு இருந்த நமக்கு கடவுளா பார்த்து இந்த அம்மாவை அனுப்பி வச்சிருக்காரு. அவங்க கிட்ட போய் குலகார கொளுத்துக்காரன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அரண்மனை காவல்னா ஒன்னும் பெரிய வேலை இல்லப்பா. காம்பவுண்டுக்கு முன்னால ஒரு ஸ்டூலை போட்டுட்டு கம்முன்னு உட்காந்துருக்க வேண்டியதுதான். தங்கறதுக்கு இடம், மூணு வேளை சோறு, செய்யற வேலைக்கு கூலி, அப்புறம் என்ன? அவங்களை பத்தி எதுவும் தெரியாம எப்படி போறது? உலகத்துல குழந்தை பிறக்கும் போது அதுக்கு யாரையும் தெரியறது இல்ல. அப்புறம் அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சின்னு தெரிஞ்சுக்கிறது இல்லையா? அது மாதிரிதான் இதுவும். தெரிஞ்சவங்க செஞ்சா அதுக்கு பேர் உதவி, தெரியாதவங்க செஞ்சா அதுக்கு பேர் கடவுள் செயல். நீ நல்லா இருக்கும் நினைக்கிறவன்னா என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா எதுவும் பேசாத வா. நான் உங்க கூட வர்றோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த அரண்மனைக்கு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த அரண்மனைக்கு ஒரு ராஜகுமாரன் வரப்போறா, ராஜகுமாரன் வரப்போறா. அவன் ராணி நேரத்துல மாலை போட போறா, மாலை போட போறா. இந்த அரண்மனைக்கு ஒரு ராஜகுமாரன் வரப்போறா, ராஜகுமாரன் வரப்போறா. அவன் ராணி நேரத்துல மாலை போட போறா. இது கெட்டம்மாவோட வாக்கு. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. அம்மா, என்னால உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் வராதுமா. இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே உங்க ஒப்புத்துன்னு வளர்ந்தவங்க. யாருமே உங்களுக்கு துரோகம் நினைக்கல. அந்த தொரப்பாண்டிக்கு தான் எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க ஒரு போராட்டத்தை தொடங்க போறீங்க. அதுல அந்த தொரப்பாண்டியோட முடிவு ஆரம்பமாக போகுது. சக்தி இருக்க வரைக்கும் நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஊருக்குள்ள வந்து அந்த தொரப்பாண்டி கையால சாகிறத விட ஒண்டிக்கட்டையான நான் எங்கேயாவது போய் பழச்சிக்குவோம்மா. உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. நான் வரம்மா. அம்மா, உங்களை மட்டும்தான் கூட்டு வர சொல்லி உத்தரவு. என்னப்பா இது? கூட வந்த மொட்டையை ட்ரெயினோடு போயிட்டான், வண்டிக்காரன் ஏத்திக்க மாட்டேங்கிறான், எல்லாருக்கும் மொத்தமா பாக்கி வச்சுப்பாங்க போல இருக்கு. இந்த பாரு, நம்ம அட்வான்ஸ் கேட்டு வாங்கிக்குவோம். குடுக்கலன்னு வையே, இந்த ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷனுக்கு ஓடி போய் கம்பி பிடிச்சி இருக்கலாம். என்ன சொல்றேன்? என்னதான் பேச வேண்டாம் சொல்லிருக்கல. பேச வேண்டாம்னா அதுக்காக நான் தனியா பேசிட்டு இருக்க முடியுமா? நாம நடந்தே போலாம். செல்வாழ் முன்னே நடவடிக்கை.
ஏமா என்ன நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க இவனுக்கு விட மாட்டேங்கறானுங்க இது என்னோட அரண்மனை இங்க ஏன் அனுமதி இல்லாம இவங்க காவலுக்கு இருக்காங்க அவங்களை போக சொல்லுங்க அப்படி போகலனா போக வைங்க அதான் பெரியமா சொல்லிட்டாங்கல்ல அவங்களை கேட்காம ஏன் காவலுக்கு நிக்கிறீங்க அந்த பெரியம்மா வேற சஸ்பென்ஸாக பேசிட்டு வர்றாங்க ஏதோ ஏடா கூடமா மாட்டிட்டு மாதிரி தெரியுது எனக்கு ஒண்ணுமே புரியல நீ என்ன நினைக்கிற இது நினைக்கிறது என்ன இருக்கு இத பேச வேணாம் சொல்லிட்டே அதுக்கு பேசவே மாட்டியா இல்ல வெறி பேத்தியா நீ ரொம்ப லொள்ளு பண்றியாப்பா ஆ சத்தி பெரியம்மா சாப்பாடு கொடுத்துட்டு வர சொல்லுச்சு நான் சொல்லல ஜென்டில் லேடி சாப்பாடு கொடுத்து அனுப்பிருக்காங்க ஆமா அதுக்குள்ள என்ன இருக்கு சிக்கனா மட்டனா எறாவா சொறாவா பொறாவா இதெல்லாம் என்னது எனக்கு தெரியாது தெரியாதா அப்ப இதுக்குள்ள என்ன கொண்டு வந்திருக்க கஞ்சி காச்சி கொண்டு வந்திருக்க ஆ கூடவே பச்சை மிளகாய் கொண்டு வந்திருக்க அடேங்க அப்பா மூணு நாள் சோறு போடுவாங்கன்னு சொன்னே என்ன நக்கலா கஞ்சிக்கு எதுக்கு ஏலை அது ஊத்தி நக்கவா ஏ ரெண்டு கொட்டா குச்சி கொண்டு வந்திருக்க கூடாது சௌரியமா இருக்குமே கொண்டு வரட்டுமா பாத்தியா இதா வில்லேஜ்ல உள்ளங்கிறது நீ வெச்சிட்டு போமா நாங்க சாப்பிறோம் இந்தாங்க உண்மை பிற அதுவிட சாப்பிடலாம் அவன் நாம தான் சாப்பிடணும் பின் அதை நாய் சாப்பிடுமா ஐ அம் பாம்பே ரிட்டர்ன் கோ டு வில்லேஜ் ஷாப் சிக்கன் மட்டன் பாயா பாய் ஒரு நிமிஷம் மிச்சம் எடுத்துக்கிட்டுமா அவங்களே மிச்சத்தை தான் அனுப்பியிருக்காங்க
பாவ எத்தனை தெருவில் பிச்சை எடுத்தாங்களோ. நெருப்பு ஏடுமா? நானா? கட்டிப்பிடிக்காம காவல்காரர்களை அடித்து நொறுக்கியதை நேரில் பார்த்தேன். அந்த நிமிடமே என் இதயத்தை உன்னிடம் பறிகொடுத்து விட்டேன். இந்த லெட்டரை உன் வேலைக்காரனிடம் தூது கொடுத்து. யார் வேலைக்காரன்? லெட்டர் யாருக்கு? ஆமா, இவ பெரிய அள்ளிடானே, இவனுக்கு லவ் லெட்டர் தூது நான் கொண்டு போறேன். ஏன் எங்களை பார்த்தா லவ் பண்ண மாட்டியா? அவர் ஃபைட்டு. அப்ப நான் என்ன வெயிட்டரா? அந்த பயல்வானுக்கு ஃபைட்டிங் கத்து கொடுத்த குருவே நான் தான். அவன் என் சித்தியன். அப்ப அவனுக்கு ஓடி வந்தீங்க? அது நாலஞ்சு பேர் கூட எல்லாம் ஃபைட் பண்ணி எனக்கு பழக்க இல்ல. ஒரு 400 பேர் 500 பேர் 1000 பேர் கும்பலா நின்னாங்கன்னா அப்படியே உள்ள பூந்து வெளியே போயிடுவேன். அப்படின்னா எல்லாரையும் ஃபைட் பண்ணி அவுட் பண்ணிட்டு போயிடுவேன். அப்ப நான் உங்களை லவ் பண்றேன். இன்னும் ஒரே டைலாக்ல ஆளைய மாத்திட்டான். பெரிய டேஞ்சர் டிக்கெட்டா இருப்பா போல் இருக்க. என்னடி டேமுக்கு வைக்கிற பேர் எல்லாம் நீ வச்சிட்டு இருக்கிற? என்னங்க? தயவு செஞ்சு இந்த அரண்மனை விட்டு போயிடுங்க. பெரியம்மா தான் எங்களை இங்க கூட்டி வந்தாங்க. எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களால எந்த பிரச்சனையும் வராது, ஆனா மத்தவங்களால வரும். தயவு செஞ்சு போயிடுங்க. ஏமா, இன்னும் விளையாடுறீங்களா? எங்கேயே போற எங்களை அந்த பெரியம்மா கூட்டிட்டு வந்துச்சு. இப்ப நீங்க ரெண்டு பேரும் வந்து இந்த ராத்திரி நேரத்துல போச்சுன்னா எங்க போறது? அதெல்லாம் போக முடியாதுமா? எங்க அக்கா எங்களோட வாழணும்னு ஆசைப்படும். நீங்க இங்க இருந்தா அது நிச்சயமா நடக்காது. நீங்க வாணா வர்றதுக்கு போனா போறதுக்கு நாங்க நாய்க்குட்டியா இல்ல பூரக்குட்டியா? நம்ம கூப்பிடுமா? நாங்க பேசிக்கிறோம். நாங்க இப்ப எது சொன்னாலும் அக்கா கேட்க மாட்டாங்க. அவங்க ஒரு வேகத்துல இருக்காங்க. என்ன வேகம்? பெரிய புல்லட் ட்ரெயினா? சரியான லொழி பாத்தி ஏற்பா போட்டுருக்க. சாடக்கிறாக்கீங்க. எல்லாரும் எதையும் மறைக்கிறீங்க. யாருக்கும் பயப்படுறீங்க? இப்ப எதுவும் சொல்ற நிலைமையில நாங்க இல்ல. ஒரு வீடு கட்டாதவனுக்கு பண வீடு இடத்த கலப்பு. லக்ஷ்மி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவங்க ரெண்டு பேருக்கும் காஃபி கொண்டு போய் கொடு. என்ன எல்லாரும் பேசாம இருக்கீங்க? அவங்க இங்க இல்ல, போயிட்டாங்க. போயிட்டாங்களா? என்ன சொல்றீங்க? அவங்களா போகல? நீங்க போக சொல்லிருக்கீங்க இல்ல? ஆமா, நாங்கதான் போக வச்சோம். அவன் ஒருத்தனால நிச்சயமா துரப்பாண்டியை எதிர்த்து நிக்க முடியாது. ஒரு துரப்பாண்டி இல்ல, 1000 துரப்பாண்டி வந்தாலும் சக்தியை ஒன்னும் செய்ய முடியாது. நாம பழைய பெருமையோடு இந்த ஊர்ல வாழணும். மறுபடியும் எழுந்த சொத்தெல்லாம் நமக்கே கிடைக்கணும்னு ஒண்ணும் ஆசைப்படல. நாம மூணு பேரும் வாழ்க்கை அனுபவிச்சுட்டு விதவிகளா நிக்கிறோம். இவ என்னடி பாவம் பண்ணா? இந்த அரண்மனையிலேயே பிறந்து வளர்ந்திருந்தாலும் சாதாரண ஏழை பொண்ணுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் கூட இல்லாம இருக்காள். இவ எப்பவும் சந்தோஷமா வாழணும். எல்லா பெண்ணுங்களையும் போல இவ கழுத்திலேயே ஒரு தாலி ஏறணும். இந்த அரண்மனைக்கு ஒரு வாரிசு வரணும். இதுதான் ஆசை.
அக்கா, என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும்னு நீ ஆசைப்படுற. ஆனா அவ உயிரோட நம்ம கண் முன்னால வாழ்ந்தா போதும்னு நான் ஆசைப்படுறேன். துரப்பாண்டி இருக்கிற வரைக்கும் நீ ஆசைப்படுற எதுவுமே நடக்காதுக்கா. நடக்கும். சக்திய பத்தி உங்களுக்கு தெரியாது. நம்ம குடும்பத்தை கரையை தொழுங்கிறதுக்கா கடவுளா பார்த்து அவன் இங்க அனுப்பி வச்சிருக்காரு நினைச்சுட்டு இருந்தேன். இப்படி திருப்பி அனுப்பிச்சிட்டீங்களேமா. இனிமே இந்த அரண்மனைக்குள்ள வந்தா அவனோட தான் வருவேன். தெரியுமா அக்கா? ஆம்பளைகளை கூட கூட்டிட்டு வந்தாள் மேடம். ஐயா, அந்த ரெண்டு பேரும் ஊரை விட்டு போயிட்டாங்க. இந்த அம்மா ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போயிட்டு இருக்காங்க. என் அனுமதி இல்லாம இந்த அரண்மனையை விட்டு வெளியே போனவ திரும்பி வரவே மாட்டான். எனக்கே மரியாதை இல்லை.
இதல அவங்க வேற வந்து அவமானப்படணுமா சித்தப்பா என்ன சொல்றீங்க ஏன் நாங்க வந்ததுக்கு அப்புறம் அர்த்தா கதிர் கைக்கு வராத நல்ல நேரா முடிஞ்சு சரியா ராவு காலத்துல வந்துருக்கீங்க உங்களுக்கு காசு காத்துறதா என்ன வரது அவர் சார்பில் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்க ஏன் மன்னிப்பு கேட்கறீங்க எல்லார் குடும்பத்திலும் ஒருத்தர் ரெண்டு பேர் சரியா இருக்க மாட்டாங்க உங்க குடும்பத்துக்கு உங்க சித்தப்பா என்ன பண்ண பார்த்தா தப்பா நடந்துக்கறாரு இப்போ கூட பாருங்க வேலைக்காரி பொண்ணு கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு வாய மூடி மருமகளாச்சேன்னு சும்மா விடுற வேற எவளாவது இப்படி பேசிருந்தா நடந்துக்கறது வேற நீ இந்த வீட்டுக்கு வந்த 5 வருஷம் தாண்டி ஆவுது நான் அவர் கூட 25 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் என் புருஷன் ஒரு குழந்தை மாதிரி ஏய் இங்க பாரு உங்க அப்பா பொம்பளைல பார்த்தா கொஞ்சம் சொல்லுதா விடுவாரு ஆம்பளைல என்ன கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க இன்னன்னு சொல்லட்டுமா நானும் அப்படிதான் இங்க அதுக்கு மேல சொல்லட்டுமா இவன் வளர்ந்து வந்தான்னு வெச்சுக்கவே இவனும் அப்படிதான் இருக்க போறான் அதுக்காக இத பெருசு பண்ணிட்டு அப்படி இப்படின்னு எங்க அப்பாவை பத்தி ஏதாவது தப்பா இப்ப பேசணும்னு வச்சுக்க பொண்டாட்டின்னு கூட பாக்க மாட்டேன் வீட்டு கமிச்சிருவேன் நல்லா படிக்கணுமா என்ன வயசு 16 நல்லா இரு நல்லா இரு சபாஷ் குட் மார்னிங் சார் யூ ஆர் நஸ்ரே கிளாஸ் போகாம லைப்ரரி எடுக்க போற ரெஃபரன்ஸ்க்காக ஒரு புக் எடுக்க போறேன் சார் போ போ யோ சார் டேபிள் மேல மோதிரத்தை கட்டி வச்சிருக்கேன் போய் எடுத்துட்டு வா சரி சார் மோதிரத்தை இங்க காணா என்னது மோதிரத்தை காணுமா சார் மோதிரம் இங்க இல்ல சார் வேற எங்கயாவது மறந்து வச்சிருப்பீங்க மோதிரம் இல்லையா இங்கதானே வச்சேன் யார் எடுத்துப்பா சார் நான் எடுக்கல சார் பண்ணல வாங்க எங்க டேபிள் மேல மோதிரத்தை வச்சிருங்க உங்களை யார் எடுத்தது சொல்லுங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சந்தேகப்படாதீங்க சார் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க சார் ஓ நீனே வக்காலத்து இந்த மாதிரி பண்ணுங்களா உங்க எல்லாருக்கும் சின்ன வயசு தெரியாம எடுத்திருப்பீங்க ஒழுங்கா மரியாதை கொடுத்துருங்க ஓஹோ இப்படி எல்லாம் கேட்ட சொல்ல மாட்டீங்கல்ல போலீஸ் கூப்பிடியா இவங்க எல்லாரும் ஜெயில போட்டா உண்மை தானா வரும் நீங்களும் ஒத்துக்க மாட்டீங்க போலீஸும் கூப்பிட விட எப்படி ஒவ்வொருத்தரா என் ரூமுக்கு வாங்க சோதனை போடணும் வேண்டாம் சார் பாவம் சார் யோ இது ஏன் ஸ்கூல் நீ என்கிட்ட வேலை பாக்குற புரியுதுல ஒத்திக்கிட்டு ஒவ்வொருத்த உள்ள அனுப்பு வா Oh, that's bad. It's a victory, sir.
மோதிரத்துக்காக இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிருக்கீங்களே, இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? ஏன் ஸ்கூல்ல என் பொண்ணுங்க கரெக்ட் சொன்ன கேட்டானுங்க, பார்க்கணும்னு தோணுச்சு பார்த்தேன், பணம் எவ்வளவு கேட்க சொல்ல தரேன். இந்த திமிர் பிடிச்சவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கையா? நிறுத்துங்க, வந்து நிறுத்துங்க. கற்பகம், என் குடும்ப மானமே இப்ப உங்க கையில இருக்கு. என்ன சொல்றீங்க? என் புருஷன் ரொம்ப நல்லவர், அவர் நிச்சயமா இந்த ஊர் சொல்ற மாதிரி எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டாரு. நீதான் எப்படியாவது உன் புருஷன் கிட்ட சொல்லி அவருக்கு எந்த தண்டனையும் கொடுக்காம பாத்துக்கணும். என் புருஷன் கொடுக்கிற தீர்ப்பு என்னைக்குமே நியாயமானதா தான் இருக்கும். அது நான் இல்ல, அந்த ஆண்டவனே வந்தாலும் மாத்த முடியாது. கற்பகவல்லி, உன் புருஷன் கொடுக்கிற தீர்ப்புனால என் புருஷனுக்கு ஏதாவது அவமானம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் பொம்பளையா இருக்க மாட்டேன். வண்டி எடுப்பா. செஞ்ச தப்பை இவரே ஒத்துக்கிட்டாரு, அதனால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் துண்ட விரிச்சு இவங்க காலில் விழுந்து இவர் மன்னிப்பு கேட்கணும். ஏய் சந்திர பாண்டி, யாரை பார்த்து காலில் விழ சொல்ற? நான் ஒரு சித்தப்பாடா, பெத்த அப்பனா இருந்தாலும் தீர்ப்பு இதுதான். இங்க உறவு கிடமில்ல. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்க அப்பா யார் காலில் விழுக மாட்டார், தெரிஞ்சுக்கோ. பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டு காலில் விழணும், இல்லன்னா விழ வைப்போம். எந்த பஞ்சாயத்து கட்டுப்பாடு? என்ன பண்ண முடியாது? காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறா. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, இவன் அடிச்சே கொண்டுறான். ஊர் ஜனங்க கையில் அடிபட்டு சாகிறத விட செஞ்ச தப்புக்கு ஒழுங்கா காலில் விழுந்து மன்னிப்பு கேடு. இந்த கம்யூனிஸ்ட் பசங்க யார் காலையில நம்ம உழுக வேண்டி தேவை இல்ல. அந்த சந்தன பாண்டே, இந்த ஊர்ல தலை நிமிந்து நடக்கணுங்கிறதுக்காக உங்க அப்பாவை தலை கொனைய வச்சு என் தாலி ஆர்த்தட்டா. நான் விதவையாகிறதுக்கு காரணமா இருந்த அந்த குடும்பத்துல இனி எவ கருத்திலையும் தாலி இருக்க கூடாது. Thank you.
சந்திர பாண்டிய அவன் தம்பிகளையும் வெட்டிட்டம்மா. அவங்க சாலிய அடிச்சிட்டம்மா. எங்க சொந்த அரண்மனைக்குள்ளேயே எங்களை கைதிகளை மாதிரி அடைச்சு வச்சிருந்தேன். அவனுடைய அப்பாவும் அம்மாவும் சட்டத்துக்கு நாங்க தான் காரணம். தப்பா நினைச்சு எங்களை சித்திரவதை போடணும். எங்களுக்கு சொந்தம் வந்தோம்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் அவனை பார்த்து பயந்து ஒளிஞ்சாங்க. அப்பாவி ஊர் மக்களும் அவனுக்கு பயந்து அடிமைகளா வாழ ஆரம்பிச்சாங்க. போலீஸ் சட்டம் எல்லாத்தையும் அவன் பணத்துக்கு அடிமையாக்கிட்டான். இதையெல்லாம் மீறி நாங்க உயிர் வாழ்ந்தது சும்மாவுக்காகத்தான். இல்லைன்னா எங்க புருஷன் போன இடத்துக்கே நாங்களும் போயிருப்போம். இந்த அரண்மனைக்கு உன்னை காவலர்கள் கூட்டிட்டு வந்தது அந்த துரப்பாண்டி எடுத்து அவன் கண்ணு முன்னாலே உமாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு தான். சந்தன பாண்டி குடும்பத்தை வாரிசு அழிஞ்சிடும் கூடாது. அந்த பரம்பரை பொறுமையை நீ நிலைநாட்டணும். எங்க குடும்பத்தை ஆனா அவன் விட்டுட்டு போயிட மாட்டேன். சத்தியமா போக மாட்டேன். இனி அது என் குடும்பம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உமாவோட கல்யாணத்தை அவன் முன்னாடி நடத்தி காட்டேன். படைய படி அந்த அரண்மனையை மாத்தி காட்டேன். இது சத்தியம். மா 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 சமக்கிறோம்.
எந்த காரணத்துக்கொண்டும் வீட்டில இருந்து பிறக்க பெரியமாவோட சாவு வழியில நிக்க கூடாது. நான் பாக்குறேன். உமா அதிகமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீ அனுப்பின ஆளுங்க சொல்லிருப்பாங்க. இனிமே அரண்மனையில் இருக்கிறவங்க ஏதாவது பிரச்சனை கொடுத்தா நான் பேச மாட்டேன். நல்லவங்களை பார்த்தா எனக்கு கையெடுத்து கும்பிடவும் தெரியும், கெட்டவங்களை பார்த்தா அவங்களை கையால் அடிச்சு கொல்லவும் தெரியும். அரண்மனை பழையபடி மாத்தி அந்த பொண்ணுக்கு ஓ முன்னாடி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். அதனால தான் அவன் உயிரோட விட்டு வச்சிருக்கேன். பிறப்பாண்டி, இது வரைக்கும் இந்த ஊர்ல நீ சொன்ன பக்கம்லாம் சூரியன் உதிச்சது, இனிமே நடக்காது. ஏன்னா இன்னில இருந்து இந்த ஊருக்கு நான் தான் டாக்டர் சூரியன். ஏண்டா நீ சவால் விட்டு வந்த? அதுக்காக நம்ம இங்க வந்தோம். முதல்ல இந்த ஊரை விட்டு போற பொண்ணு கிளம்பு. முடியாது, இந்த ஊரை விட்டு நான் வரமாட்டேன். இது ஊரா? தூக்கிட்டு போற குளத்தை நிறுத்தி வச்சு அடிக்கிறானுங்க. இந்த ஊர்ல போய் இருக்கணுங்கிறிய? பெரியமா விட சத்து பண்ணி கொடுத்தது தெரியல. சரிங்க, அந்த மாதிரி செத்து போச்சே, சத்தியத்தை திருப்பி வந்து கேட்க போதா? பொறுப்பு எல்லாம் பேச வேணாம். அனாதை அந்த நமக்கு ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு, அவங்களை காப்பாத்துறதுதான் இனிமே என்னோட வேலை. முதல்ல அந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். புரோக்கர் வேலை பேஸ், நம்மள ஊர் ஊரா தேடுறானுங்க. நம்ம தெரு தெருவா மாப்பிளை தேட போறோம். எவன் எங்க அடிப்பா, எந்த ஓரமா அடிப்பா, எங்க கிளியும்னே தெரியல. இதெல்லாம் நமக்கு தேவையா? இத பாரு, உலகத்தை பிறக்கிறவங்க எல்லாம் ஒரு நாள் இறந்துதான். அவங்களை வாழ வைக்கிறதுனால என் உயிர் போகுதுன்னா அதை பத்தி நான் கவலைப்பட போறது இல்ல. உனக்கு பயமா தான் நீ கிளம்பு. டேய், உன்னை விட்டு நான் என்னைக்காவது தனியா இருந்திருக்கேன்னா? நான் மட்டும் போறதுன்னா ஒட்டியும் படிக்க தூக்கிட்டு நைட் நைட்டா கிளம்பிருப்பேன். உன்னையும் கிளம்பிட்டு போலாம்னு பார்த்தேன், அது முடியல. சரி, உயிர் போறது முடிவாயிடுச்சு, அது சேர்ந்தே போகட்டும். இப்ப உனக்கு சந்தோஷமா, மகிழ்ச்சியா, வெரி ஹாப்பி? இது மூணு ஒண்ணு தாண்டா. ஏ டாக்ஸி டிரைவர், ஹமாரா டிபார்ட்மெண்ட் மே சார் போலீஸ் ஆபிசர் கோ வோ பி தின் மே பீ சோர் மே ஹூன் கியா ஔர் ஏக் பரா இண்டஸ்ட்ரிஸ்ட் அமர் சேட் கோ பி ஹூனி கர்கே பாக் கயா ஹை. இத்தனா தின் ஹோ கபி ஆப் லோ வோ டாக்ஸி டிரைவர் சக்தி கோ பகன் நஹீ சகா. क्या आप लोग काम करते हैं या सोते हैं? सॉरी सर,
கூடிய சீக்கிரம் அந்த சக்தியை நாங்க கண்டுபிடிச்சிரோம் பஸ் போத் ஹோ கயா ஹை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹஸ் ஹேண்டட் ஓவர் தி கேஸ் டு தி சிபிஐ அண்ட் தி கேஸ் இஸ் டேக்கன் பை மிஸ்டர் விஸ்வநாத் ஹி இஸ் எ வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் சின்சியர் ஆபீசர் நான் ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன் குஸ்பு வர்ற ஒவ்வொரு சீனையும் இப்படி விசில் அடிக்கிறீங்க பத்து ரூபாய் 45 பைசா கொடுத்து டிக்கெட் வாங்கினது குஷ்பு பார்த்து விசில் அடிக்கத்தான் உன்னை பார்த்து விசில் அடிக்கவா ஆக மொத்தம் படம் ஃபுல்லா விசில் அடிக்க போறீங்க அதுக்கு வீட்டுல வீடியோ கேசட் வாங்கி போட்டு பார்த்து அங்க விசில் அடிக்க வேண்டியதானே ட்ரை பண்ணினே சின்ன திரையில குஷ்பு பார்த்தா விசில் அடிக்கவே தோணல இப்படி பெரிய திரையில மொத்தமா பார்த்தாதான் கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியா இருக்கு அப்ப நீங்களே இங்க இருந்து குஷ்புவை பார்த்து ரசிச்சுட்டு வாங்க நான் கிளம்புறேன் மாப்பிள்ளை வாழ்க்கைதான் சமாளிக்க தயாரா இருக்க கையெடுத்து உங்களை கும்பிடுறத விட உங்க காலை தொட்டு கும்பிடுறதா சரி சக்தி உங்க முன்னால நான் ரொம்ப சாதாரணமானவன் நாளைக்கு அரண்மனைக்கு வரோம் பொண்ணை பாக்குறோம் இவா தப்பிச்சுக்கண்ணே Me
தேடி மச்சா வர போறா ஹை வர போறா ஹை தாளத்தோட தாலி கட்ட போறா ஹை கட்ட போறா ஜும்பல ஜும்பா ஜும்பல ஜும்பா ஜும்பல ஜும்பா ஜும்பல ஜும்பா என்ன ரொம்ப சந்தோஷமா பாடிட்டு வரீங்க ஜும்பல ஜும்பாடா என்ன பண்ண சொல்றீங்க உமாவ பொண்ணு பாக்க நாளை மாப்பிள எடுக்க வரானுங்களே சத்தி நீ சொல்றது உண்மையா இந்த அரண்மனைக்குள்ள தைரியமா ஒரு மாப்பிள வரேன்னு சொன்னாரா எஸ் இது சீக்கிரம் உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஏற்பாடு நடக்கணும் நினைக்கலாம் மாப்பிள்ள வர போறாரு சூட் கார் மாதிரி ரெடி பண்ணுங்க அது கூட நான் பண்ண முடியே போங்க போங்க வாங்க என்னங்க அப்ப மாப்பிள்ள நீங்க இல்லையா என்னம்மா விளையாட்டு தரமா பேசிட்டு இருக்க போறேன் வாங்க சூப்பர் மேஜிக் ஷோ வாங்க என்ன வரும் வரவழைச்சு காட்டுறேன் முயல் அதை எடுத்து உள்ளவை அடுத்தது சரி இது என்ன முட்டை என்ன பண்ணினா முட்டை காணாம போகும் உடச்சு மூணுனா காணாம போகும் முட்டால் அது நீ பண்றது நான் வேற விதமா காணாம போக வைக்கிறேன் அபூகா உசும் முட்டை காணாம போடிக்கு சே
சொன்னீங்களா மேஜிக்கை பாத்தீங்களா உங்க வீட்டுல அண்ணா தம்பி அக்கா தங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாராவது காணாம போயிருக்கலாம் சொல்லுங்க இதே மாதிரி கண்டுபிடிச்சு கொடுத்துறேன் மேஜிக் அங்கிள் எங்க சக்தி மாமா மெட்ராஸ் கோடி போச்சு அவரை இங்க வரவேப்பீங்களா மொத்தமெல்லாம் நான் கண்டுபிடிச்சு கொடுத்தேன் இல்லையா சக்தி மாமா இவர் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு பத்தே நிமிஷத்துல கண்டுபிடிச்சு கொடுத்தாரு இந்த கூடைக்குள்ள கண்டுபிடிச்சு கொடுப்பாரு ஆமா விடாதீங்க இவர ஆமா விடாதீங்க உடைங்க ஆமா ஐயோ எனக்கு தெரியல எனக்கு மேஜிக் சம்பந்தமே இல்ல எனங்க அக்கா கூப்பிடுங்க மாப்பிள வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க வாங்க இன்னும் க்ளோஸா ஏதாச்சும் கத்து கொடுங்க இத விட க்ளோஸ்னா மல்யுத்தம்டா அப்படினா நான் உன்னை கட்டி பிடிக்கணும் அப்புறம் நீ என்ன கட்டி பிடிக்கணும் அப்புறம் நான் உன்னை தூக்கி போடணும் அப்புறம் நீ என்ன தூக்கி போடணும் அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ரோல் ஆகணும் அப்புறம் அப்புறம் என்ன வளைகாப்புதா ஏண்டா யாரோ குழந்தைங்க சொன்னானே ஒரு கிரிமினல் தெரிக்கிட்டு பாம்பேல இருந்து மெட்ராஸ் வந்திருக்கியே அவன் இங்கதான் இருப்பான்னு என்னடா நிச்சயம் இத பாரு அசிஸ்டன்ட் கமிஷனர் குழந்தைங்க தான் உண்மையே பேசுவாங்க ஆனா அவங்க சொன்னதை நம்பி மட்டும் நான் இங்க வரல எனக்கு வேற சில சாலிட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அதை வச்சுதான் வந்திருக்கேன் ஏன் ரூட்டே தனி என்ன யாராலும் புரிஞ்சுக்க முடியாது ¶¶
Yes, I am. I am. But I can't believe my eyes. You are Kushboo, isn't it? Yes. Same smile. Now I'm a fan. All on fan. I'm going to see you. Season ticket. Oh, How are you? Fine, thank you. Yes, sir. You're not a little bit of a thing. Your wife is a solo matangla. And the Tolena or Mudana Kalena particular. Madam, Yanaku, you want an autograph? Sure. Oh, thank you. Thank you. Failure. அம்மா குளிச்சு அலைஞ்சிருமே இனிமே நான் குளிக்கவே மாட்டேனே என்ன தங்கமணி ஊரே திரண்டு வந்துட்டு இருக்கு நம்ம கிட்ட கடன் கடன் கேட்க வர்றானுங்களா நம்மளே காவலுக்கு இருக்க தெரியாது அவங்களுக்கு என்ன சம்பந்தம் அம்மா நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க சமையல் பண்ணிட்டு இருந்தோம் உங்களுக்கு யாருக்காவது இவனை தெரியுமா பாரு தெரியாதுன்றாங்க இவங்க யாருக்கும் என்ன பத்தி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல யார் என்ன சொன்னாலும் நான் இங்கதான் இருப்பேன் ஏன்னா நான் இந்த அரண்மனைக்கு காவலன் எது காவலன்னா இல்லப்பா காவலனா காவலன்னு எனக்கு தெரியாது ஏன்னா இங்க நிறைய மாதிரிகள் எல்லாம் சுத்திட்டு இருக்காங்களா அதனால ஒருவேளை கோவலன் சொன்னாலும் தப்ப நினைச்சுக்கிட்டேன் ஏயோ என்னமோ கேட்கணும்னு வந்தீங்க கேளுங்கய்யா ஏன் இவன் கேட்க மாட்டானாமா இவனுக்கு பேக்ரவுண்டா இல்லப்பா இந்த ஊர்ல நாங்கெல்லாம் மான மரியாதையோட வாழ்றான் பொம்பளைங்க தனியா இருக்கிற இந்த வீட்டுல யாருன்னே தெரியாது நீங்க இருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அதனால இப்பவே நீ இந்த ஊரை விட்டு போறோம் இது பாருங்க நான் ஏன் இங்க வந்தேன் எதுக்கு இங்க வந்தேன்னு எனக்கும் தெரியும் அது உங்களுக்கும் தெரியும் அதை புரிஞ்சுக்கிற காலம் வரும் அது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் பேச வேண்டிய அவசியம் இல்ல என்ன நில்லையா சொல்லையா இவ்வளவு நாள் இவன் அந்த பொம்பளைங்களை இம்சம் பண்ணிட்டு இருந்தா அப்பெல்லாம் நீங்க யாருமே வந்து கேட்கல இப்ப இவன் பின்னால பொட்ட பசங்க மாதிரி வந்து கேள்வி கேக்குறீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல நாங்க ஏப்பா வெக்கப்படணும் ரெண்டு விதவிகளையும் ஒரு வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு உள்ள குமார அடிக்கிறீங்களே நீங்க ஏப்பா வெக்கப்படணும் அந்த நான் என்ன பேச்சு பேசு பாரு அவங்கள பேசலாம் சுமார் இங்க இப்படி வேற எல்லாம் நடக்குதா பின்னையா இன்னும் இவனுங்களை விட்டு வச்சிருக்கீங்க அடிச்சு தூக்கி வெளியே போடுங்கடா இதுக்கு மேல அவங்க இருக்கு மாட்டா அவரு அடிச்சு பண்ணிடுவாங்க அவரு போன் சொல்லிட்டா இவருக்கு இந்த அரண்மனைக்கு என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களே அதுக்கு பதில் நான் சொல்றேன் என் பொண்ணை இவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு அதனால அவர் இங்குதான் இருப்பாரு தொடப்பாண்டி இந்த அரண்மனைக்குள்ள வர்ற மாப்பிள்ளை எல்லாம் உன்னால தடுக்க முடியும் ஆனா இவரை நீ ஒண்ணும் பண்ண முடியாது உன்னால முடிஞ்சது செஞ்சிப்பார் என்ன காப்பாத்துறதுக்காக அவசரப்பட்டு ஒரு பொய்ய சொல்லிட்டீங்க உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் அப்படி சொல்லலை உண்மையாவே நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என்ன சொல்றீங்க பொண்ணு பார்க்க வந்த ஒரு மாப்பிள்ளையே இறந்துட்டாரு இது யாரு தூர பாண்டியை எதிர்த்து இவ கழுத்துல தாலி கட்டுவாங்க உங்க பொண்ணு நிச்சயமா கல்யாணம் நடக்கும் ஆனா மாப்பிள்ளை நான் இல்ல உன்னை கேட்காம ஊரறிய நீதான் மாப்பிள்ளைன்னு சொன்னது தப்புதான் அதுக்காக நீ அவளை மனைவியே ஏத்துக்கலன்னா அவளை வேற யாரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க தட்டி நீ இருக்கிறங்கிற தைரியத்துல தான் உன் துரப்பாண்டி ஏத்து பேசினாங்க இப்ப நீயே கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னா எப்படிப்பா நீயும் புரியாம பேசுறிய நான் கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமையா இருக்க ரொம்ப சந்தோஷம் சக்தி உண்மையிலேயே நீ எங்களை காப்பாத்து வேணும்னு நினைச்ச ஆனா நீயும் எல்லாரும் போலதான் உண்மையில தப்பில்லை
எல்லாம் இவ பொறுந்த கோபத்தை அது கேட்க நீ யாரு? இனிமே எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத. இங்கிருந்து போயிடு. உங்க பொண்ணு நான் ஏன் கல்யாணம் பண்ணி மாட்டேன்னு சொன்ன தெரியுமா? நான் ஒரு கொலைகாரன். என்ன பாம்பேல இருந்து உங்க அக்கா கூட்டி வந்தது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இப்ப நான் போலீஸ் கிட்ட தப்பிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்காவது ஒரு நாள் போலீஸ் என்ன பிடிச்சா நிச்சயமா எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமா வாழணும் தான் உங்க அக்கா ஆசைப்பட்டாங்க. இப்ப சொல்லுங்க நான் உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்மா? எல்லாம் பார்க்கும்போது இந்த பொண்ணு உன்னோட கற்பனையிலே குடும்பம் நடத்திருக்கா. இதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கு நீ வேற ஒரு மாப்பிள பாக்குறேன்னு சொல்றது பைத்தியகாரத்தனம். கல்யாணத்துக்கு அப்புறம் உன்ன போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டா இந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்னு நீ நினைக்கிற? சரி, வேற ஒரு மாப்பிளை பார்த்து நீ கல்யாணம் பண்ணி வச்சேன்னா போற வழியில அவன் லாரியிலயோ பஸ்லயோ அடிபட்டு செத்தா என்ன பண்ணுவேன்? காலம் பூரா இவளோட தான் வாழணும்னு விதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? உன்னையே புருஷனா நினைச்சு வாழ்ந்துட்டா இவளை நீ வேண்டான்னு சொல்லாத. சக்தி, நாம கும்பிடுற கடவுள் எல்லாம் தர்மத்துக்காக பல அர்க்கர்களை கொண்டிருக்காங்க. நீ செஞ்ச கொலை கூட அதே போலதான். நீ என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறத நான் பெருமையா நினைக்கிறேன். அதை மட்டும் மாட்டேன்னு சொல்லிடாத. சக்தி, உமா ஏதோ விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கான்னு நினைச்சா. ஆனா அவன் இந்த அளவுக்கு அவன் உயிரை வச்சிருக்கான்னு எனக்கு இப்பதான் தெரியும். நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். என்னமா எல்லாரும் கூட்டமா வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா யார்? என்னடி சொன்ன? யோ, நிறுத்தியா, உங்க வீரத்தை எங்ககிட்ட தான் காமிக்க முடியும். இப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் எல்லாம் கோபமா இருக்கீங்க? இந்த ஊர்ல இருக்கிற நம்மளாலதான் அரண்மனையில இருக்கிறவங்கள காப்பாற்ற முடியல. ஆனா எங்கிருந்தோ வந்த ஒரு நல்லவன் அவங்களுக்காக கஷ்டப்படுறான். அது உங்களுக்கு பிடிக்காம அந்த ஐயா ஜனங்களுக்கு பயந்துகிட்டு அவரை ஊரை விட்டு அனுப்புறீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்களாயா? சந்தன பாண்டி ஐயா நமக்கெல்லாம் எவ்வளவு உதவி செய்திருக்காரு. நாம இருக்கிற வீடு நிலம் எல்லாம் அவர் போட்ட பிச்சையா? இதையெல்லாம் மறந்துட்டு எப்படியா அந்த குடும்பத்துக்கு உங்களால துரோகம் செய்ய முடியுது? இனிமே உங்க புருஷன் சொல்லிக்க நாங்க தயாரா இல்ல. இந்தாங்க ஐயா நீங்க கட்டின தாலி. இத்தனை நாளும் இந்த தாலி உங்க கழுத்துல இருந்து இறங்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாங்களா சிறப்பாண்டி பயந்துட்டு இருந்தோம். எப்ப தாலியே போனாலும் பரவாயில்லன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களோ இனி நாங்க யாருக்குமே பயப்படவே மாட்டோம். சக்தியோட சேர்ந்து போயபடி அரண்மனை மாத்தி காட்டுறோம். 20 வருஷமா அரண்மனைக்குள்ள போகாம இருந்தோம், இனி எல்லாரும் போறோம். ஐயா, தெரியாம உங்களை அடிச்சதுக்காக எங்களை மன்னிச்சிருக்கியா? நீங்களா மனசு திரும்பி வந்ததே எனக்கு போதும். ஐயா, நீங்க இங்க இருந்து போகணும்னு மனசார எங்களுக்கு ஆசை இல்லைங்க. அந்த பாவிக்கு பயந்து தப்புன்னுட்டேன். நல்ல வேலை எங்க வீட்டு பொம்பளைங்க எங்களை திருத்திட்டாங்க. இனிமையாவது யாருக்கும் அடிமையாகாம வாழ கத்துக்குங்க. சரிங்க ஐயா, இனிமே எங்களுக்கு எல்லாமே நீங்க தான். Thank you.
உனக்கு சக்தி நல்லா தெரியும், ஆனா தெரியாதுன்னு போய் சொல்றேன். நிஜமா எனக்கு இவளை யாருன்னு தெரியாது. நீ அந்த போட்டோவை பார்த்த உடனே அதிர்ச்சி அடைஞ்ச, அதை நான் பார்த்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே ஓட பார்த்தேன். இப்ப சொல்லு. தெரியாது. சொல்லு. நாம தமிழ்ச்சங்கத்துல விசாரிச்ச பொழுது பசும்பன் கிராமத்திலிருந்து கற்பக வல்லியம்மா கூட ஒருத்த வந்ததா சொன்னாங்களே, அந்த மருதி வந்தா. மருதுவுக்கு சக்தியை தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கற்பக வல்லியம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கணும். நாம உடனடியா பசும்பன் கிராமத்துக்கு போறோம். அரண்மனைக்குள்ள வரல,
இந்த குடும்பத்துல எந்த நல்ல காரியமும் நடக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா அது தப்புன்னு இப்ப உணர்ந்துட்டேன். என்ன மன்னிச்சிடு. இதுக்கெல்லாம் பிராயச்சித்தமா உன் பொண்ணோட கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். பத்திரிகை கூட அடிச்சிட்டேன். வாங்கிக்கங்க. பாண்டி நீ யார் பத்திரிகை அடிச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க? நமக்குள்ள இருந்த பகைய நான் மறந்துட்டேன். நீங்களும் மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நான் தோத்துட்டேன். ஆனா நான் தோத்தது வந்து ஒரு சுத்தமான சத்திரியன்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. ஓஹோ, தோத்ததுக்கெல்லாம் உங்க ஊர்ல பெருமைப்படுவீங்களா? நல்ல ஊரு, நல்ல ஆளுங்கப்பா நீங்கெல்லாம். கல்யாணத்தை அன்னைக்கு சந்திப்போம். சந்திக்கலாம், சிந்திக்கலாம். நான் சந்திச்சு நீ சந்திக்காமலும் இருக்கலாம், நீ சந்திச்சு நான் சந்திக்காமலும் இருக்கலாம். கடவுள் ஆசீர்வதிப்பார். யார? உங்களை தான். முதல்ல இந்த பத்திரிகை கழிச்சு போடுங்க. அவன் இந்த பத்திரிகை நல்லது கடிச்சானோ கெட்டது கடிச்சானோ அடிச்ச பத்திரிகை மாத்த வேண்டாம். எங்க காசப்பட்ட மாதிரி அவன் கண்ணு முன்னாலேயே இந்த கல்யாணம் நடக்கணும். அதை தடுக்க வேண்டாம். நீங்க சொல்றதுக்காக பத்திரிக்கா பத்திரிகை அடிச்சது மட்டும்தான் அவனா இருக்கணும். கல்யாணத்தை நாம தான் நடத்திக்கணும். ஓய் ஆண்டாள், ஏன் நல்லா இருக்க? ஒண்ணு இல்ல தம்பி, இவளோட முறப்பையன் ஒருத்தன் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இருந்தான். அவனுக்கு உங்க லவ் தெரிஞ்சு போச்சு. அந்த ராய்க்கு தெரிஞ்சா எனக்கு என்ன? அவனால ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன பிரச்சனை தானே சொல்லி தீர்த்து வைக்கிறேன். ஒண்ணு இல்ல தம்பி, அவன் ஒரு ஃபைட்டர். என்னது ஃபைட்டரா? ஆமா, அவன் உங்களை அடிச்சு நிமித்தி படுக்க வச்சுட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சவால் விட்டுருக்கான். அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் விடுவனா? எதிர் சவால் விட்டேன். என்னன்னு? உங்களோட திறமையெல்லாம் எடுத்து சொல்லி உங்களோட அவனை ஃபைட் பண்ண வர சொல்லிருக்கேன். நாளைக்கு அவன் வருவான், நீங்க தயாரா இருங்க. ஏண்டா இது சின்ன பிரச்சனையா? என் வாழ்க்கை பிரச்சனை. யாரு கேட்டா நீ சவால் விட்ட? உங்களுக்கு ஒரு அசிங்கம் தான், அது என்னால தாங்கிக்க முடியாது. என்னாலையும் தான் தாங்க முடியாது. அவன் அடிச்சான்னா சவாலு. அவன் யாரோ எந்த ஊரோ அடிக்கடி சவால் விடுறானுங்கடா. நாளைக்கு தானே வர்றான். இன்னும் பத்து நாளைக்கு இந்த ஏரியா பக்கமே தலை வச்சு படுக்கப்படாது. டே யாரா அவன் என் மரபணம் கேட்டவன்? என்னடா சவுண்டுக்கு வந்தெல்லாம் ஜாஸ்தியா கொடுக்குற? ஸ்கூல் விட்டுருந்து ஓடி வந்துட்டியா? அஞ்சோ பத்தோ கொடுக்குற, வெளியூர்ல ஓடி போய் பொழைச்சுக்க. இந்த வீட்டு பக்கமெல்லாம் நீ வரக்கூடாது. என்ன என்ன காசு பத்தாதா? உங்களுக்கு தெரிய மர்ம கலையில ஒன்னு எடுத்து உடுங்க. மர்ம கலை டென்ஷன் ஆகாத, நீ தீரம்தான். ஆனா உங்கள்கிட்ட ரகசியம் சொல்லணும் தான் கழுத்தை கட்டி பிடிச்ச. ஏ தம்பி, நான் ஆத்து பேசுறேன். உன் பாடியை பார்த்து உன்னை கிடுகிடுன்னு ஆடுது. நீ ஓங்கு ஒரு குத்து விட்டீங்கன்னா நான் செத்து போயிருவேண்டா. அப்புறம் உனக்கு வேலூர் ஜெயில் தான். இவனை கட்டிட்டு வாழ்றது வேலூர் ஜெயில் இருக்கிறது ரெண்டுமே ஒன்று தான். நீ யார் யோசனை பண்ணி முடிவு பண்ணிக்க. தம்பி தம் கட்டாதரா, இங்கிருந்து ஓடி போயிடுறா. இது ஒரு தியாகமான எனக்கு எனக்கு பண்ணுறா. ப்ளீஸ், உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். பயந்தா மாதிரி ஓடி போயிடுற. போடா. என்ன தம்பி ஓடிட்டான்? ஓடாம பாம்பேல கபீர் பேடிங்கிற ஒரு பயில்வான ஒரு நாக் அவுட் விட்ட. அங்கேயே அவுட், பாட் அவுட் இல்ல. அதுக்காக அதை கேட்டு ஒண்ணு ஓடி போயிட்டான். இது என்ன எக்ஸிபிஷனா சும்மா கண் கொட்டாம பாத்துட்டு இருக்கேன். பெத்த அப்பறா நீ ஓட டப்பா தலையா. என்னங்க ஊரே திருவிழா குளமா இருக்கு, என்ன விசேஷம்? நாளைக்கு அரண்மனை குடும்பத்துல கல்யாணங்க. அரண்மனை குடும்பம்னா கற்பக வேலியம்மா அரண்மனை குடும்பமா? ஆமாங்க. அவங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? அவங்கள பார்க்கத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன்.
அந்த அம்மாவையா? அவங்க தான் செத்து போயிட்டாங்களே. போச்சு எல்லாம் போச்சு. நான் புறப்படும் போது சொன்னேன்ல இங்கெல்லாம் ஒண்ணு கிடைக்காதுன்னு. கேட்டீங்களா? சுந்தேச கேட்டீங்களா? கேட்க மாட்டீங்களே. அம்மா மாப்பிள்ள பேர் சக்தின்னு போட்டிருக்கேன். இந்த ஊர் பையனா? இல்லங்க, பெரியம்மா வெளியூர்ல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க. வெளியூர்னா பம்பாயா? ஆமாங்க. பாண்டு தார் சக்தி நல்லா மாட்டிக்கிட்டான். நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்காதுங்கறத ஓவாயால நீயே சொல்லுடு. சொன்னா உனக்கு பதவி உயர்வு. ஏம்மா அனாவசியமா இதை கோலமெல்லாம் போட்டுட்டு இருக்கிறீங்க? நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்காது. என்ன சொன்ன? நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்காது. நீ ஓரக் கட்டை பாரு. என்னடா சொன்னா? என்ன ஒரு நாயடா நீ? பம்பாய் பம்பாய். இல்ல ரொம்ப தலை குனிஞ்சு நிக்கிற. வெக்கமா? இந்த லுங்கு தான வேணாகிறது. அப்புறம் கீழே பாக்குற? இல்ல எந்த பக்கம் உட்காருன்னு யோசிக்கிறேன். எந்த பக்கம் வேணாலும் உட்காந்து தாலி கட்டலாம். தாலி தானே கட்டுற? டேமா கட்ட போற? உட்காருப்பா. நான் நீங்க அரெஸ்ட் பண்ண வந்தது தப்பு. நான் தாலி கட்ட வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இப்ப வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு சொல்றீங்களே, அதான் தப்பு. இந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன இருக்கு? தப்பு எம்எல்ஏ இல்ல சக்தி, உன் பொண்டாட்டி பேர்ல தான். உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு நேற்றுக்கு நான் அரண்மனைக்கு வந்தேன். உன்னை அரெஸ்ட் பண்ண வந்த என்ன? உன் பொண்டாட்டி அரெஸ்ட் பண்ணிட்டேன். கெஞ்சி கேட்கிறேன், அவர் எங்க கைது பண்ணாதீங்க. நாளைக்கு அவர் என் கழுத்துல தாலி கட்டட்டும். அப்புறம் நீங்க அவங்க கடந்து செய்யுங்க. வைத்திய கடத்தனமா பேசாத. அவனுக்கு துக்கு தண்டனையே கிடைக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையை பாழ போயிடும் அப்படின்னு அவகிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் வாழ்க்கையில முதலில் கடைசியில் ஆசைப்பட்டது அவரதான். அவர் எனக்கு புருஷனானே போதும். அந்த நினைப்போடையே காலம் போற நான் வாழ்ந்துருவேன். வாழ முடியாது. இப்ப நீ ஒரு பொண்ணா பேசுற, நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பொண்டாட்டியா பேசுவேன். ஆனா என்கிட்ட இருந்து எந்த விதமான கருணை எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னேன். இதுவரைக்கும் நான் வாழணும்னு பெருசு ஆசைப்பட்டதுல வாழ்க்கை போற உன்னோட வாழணும்னு இப்ப ஆசைப்படுறேன். ஆனா அது இப்ப நடக்காது. அடே
வீட்டுக்குள்ள வந்து என்னையே ஒருத்தன் எதிர்த்து நிக்கிறான்னா அவன் என் ஜாதியா தான் இருக்கணும். புரியல? கோலகார ஜாதி. அன்னைக்கே நான் உன்னை வெட்டியிருப்பேன். ஏன் செய்யல தெரியுமா? இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக. சத்தி, நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். எல்லாரும் ஒரு கல்லுல ரெண்டு மாங்க அடிக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா நான் மூணு மாங்க அடிப்பேன். இப்ப நான் உன்னை வெட்டினா நீ செத்து போயிடுவ. இவ விதவை ஆயிடுவா. இவளோட அம்மா அன்னைக்கு என்ன எதிர்த்து பேசினால அவ வாழ்க்கை பூரா தன் பொண்ணை பார்த்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருப்பா. அப்பதான் அரண்மனை சம்பிரதாயத்துப்படி வீட்டுக்குள்ள மூணு வெள்ள படத்துக்க சுத்திக்கிட்டே இருக்கு. ஆபீசர் சார், இப்ப இவனை உயிரோட புடிச்சு உங்ககிட்ட கொடுத்தா நீங்க இந்த கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கும்போது தப்பிச்சு ஓடி வந்து மறுபடியும் இங்கே வந்துருவான். சரி, இவனை பொணமா கொடுக்கலன்னா நீங்களே என்ன காட்டி கொடுத்துட்டீங்கன்னா. அதனால நான் முதல் இவனை போட்டு உங்களையும் போட்டு உங்க கூட பொட்டி வச்சு சுத்துறாரு, அவரையும் போட்டனா எனக்கு பிரச்சனை முடிஞ்சு போச்சு. என்ன சார் இது? இந்த துப்பாக்கி வச்சு சுத்த ஆறு பேர் தான் சார் சாவா, அங்க 60 பேர் நிக்கிறாங்க சார். என்ன வாழலாம்? Yeah.
நானே முடிச்சு வைக்க போறேன். உனக்காக இந்த நாட்டு சட்டத்தோட நான் போராட போறேன். இதுவரைக்கும் கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கிற நீதி தேவதைக்காக மட்டும் என் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திட்டு வந்தேன். ஆனா இப்போ கண்ணை கண்ணீரோட நிற்கிற இந்த கிராம தேவதைக்காக என் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த போறேன். உங்க எல்லாருக்கும் சொல்றேன், உங்க சக்தி நிச்சயமா இந்த கிராமத்துக்கு திரும்பி வருவான். அதுக்கு நான் பொறுப்பு. சிபிஐ ஆபீசர் விஸ்வநாத்தின் முயற்சியால் சக்திக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்கப்பட்டது. சில ஆண்டுகளுக்கு பிறகு சிறையிலிருந்து விடுதலையாகிய சக்தி அரண்மனைக்கு மட்டுமல்லாமல் இந்த பசும்பொன் கிராமத்திற்கே காவலனாய் வாழ ஆரம்பித்தான்.